உண்மையிலேயே கடந்த காலங்களில் நீங்கள் அளித்து வருகின்ற எங்களுடைய ஆதரவுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆவின் வந்து ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாதாந்திர கூட்டத்தில் நாங்கள் சில முடிவுகளை செய்திருக்கின்றோம். அதை நாங்கள் பத்திரிகைக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய சுமார் 10,000 பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய கணக்குகளை கணனிமயமாக்குகின்ற பணி துவங்கியிருக்கிறது. அதில் முன்னேற்றமும் கண்டிருக்கிறது. எனவே இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்குள் அனைத்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களின் கணக்குகளை கடனிமயமாக்கி அதன் மூலமாக பணிகளை எளிமையாக்குவதற்கு முடிவு செய்து பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இ ஆஃபீஸ், இ கவர்னன்ஸ், நம்முடைய மொத்த செயல்பாட்டையும் மின் ஆளுமைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் உடனடியாக அதற்கான நடவடிக்கையை தொடங்குவதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஒன்றியங்களையும் அதுபோன்று மாவட்ட துணை அந்த டிஆர் டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார்ஸ் அவருடைய அலுவலகங்களையும் தனியான மின்னஞ்சல் அவர்களுக்கு வழங்கி அந்த பணிகளை துவங்கியிருக்கின்றோம். அதையும் வெகுவாக தீவிரப்படுத்தி வெகு விரைவில் ஒட்டுமொத்தமாக நாம் மின் ஆளுகைக்கு உட்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இன்னும் பார்த்திங்கன்னா, ஆவின் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து பல்வேறு மாற்றங்களை கடந்த காலங்களில் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்போது இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை அவருடைய நிகர லாபம், அவர்கள் எவ்வளவு பால் கொள்முதல் செய்கின்றார்கள், உறுப்பினர் எண்ணிக்கை உட்பட்ட பல்வேறு காரணிகளை வைத்து ஒரு 4 தரங்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு தரத்திற்கும் அதற்கேற்ற அளவில் அதை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் பயிற்சிகளையும் வழங்கியிருக்கின்றோம். குறிப்பாக குறைந்த அளவு பால் உற்பத்தியோடு செயல்படுகின்ற சங்கங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அத்தனை சங்கங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்த தன்மையுடைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் சிறப்பு முயற்சிகளை துவங்கியிருக்கின்றோம். அதுவும் பல்வேறு விதத்தில் வந்து பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆவின் நிர்வாகத்தை பால்வளத்துறையும் எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய அளவிலான மனிதவள ஆற்றல் இருக்கிறது. இங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பல்வேறு நிலைகளில், அதுபோன்று கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அவர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருந்தவற்றை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்துகின்ற விதத்தில் அவர்களுக்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தீவிர பயிற்சிகளை இந்த ஆண்டு நடத்துவதற்கு நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். கடந்த ஆண்டு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக பயிற்சிகள் நடத்தினோம். இந்த ஆண்டு அதை தீவிரப்படுத்தவும் அதை போன்ற எக்ஸ்போஷர் விசிட்ஸ், அவர்களை வந்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகளை பார்வையிட வைத்து அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ், நல்ல செயல்பாட்டு விஷயங்களை வந்து இங்கேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இன்னும் பார்த்திங்கன்னா, சென்ற ஆண்டு நிறைய கடன் நாங்கள் வழங்கியிருக்கோம், வட்டியில் கடன் வழங்கியிருக்கிறோம், பல்வேறு திட்டங்களில் அவர்களை இணைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு அனைத்து நம்முடைய சங்கங்களில் உள்ள உறுப்பினர்களுக்கும் அவர்களை கண்டிப்பாக எங்களுடைய டெலிவரபிள்ஸ், நாங்கள் வந்து இந்த துறை என்னென்ன சலுகைகள் அவர்கள் வழங்குகின்றதோ, உதாரணமாக கடன் வசதி, கேட்டில் ஃபீடு, இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம அவர்களுக்கு அளித்து வருகின்றோம். அவற்றுடைய முழு பயனும் அனைத்து உறுப்பினர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்கின்ற விதத்தில் அதற்காக திட்டமிட்டு பணிகளை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பார்த்திங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 3 ரூபாய் ஊக்கத்தொகை விவசாய பெருங்குடி மக்களுக்கு அளித்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இப்போது கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக அந்த 3 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது.
அதை ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக நேரடியாக விவசாய பெருங்குடி மக்களின் வங்கி கணக்குகளில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை நேரடியாக ஆவின் மூலமாக செலுத்துவதற்கான முயற்சியும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஏற்கனவே 10,000 சுமார் 10,000 கூட்டுறவு சங்கங்கள் இருந்தாலும் இன்னும் பல்வேறு கிராமங்கள் இணைக்கப்படாத நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை இணைப்பதற்கு புதிய கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே இல்லாத இடங்களில் தூங்குவதற்கான உரிய அறிவுறுத்தல் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த பணிகளும் வேகமாக துவங்கப்பட்டிருக்கிறது. சென்ற ஆண்டு சுமார் 300 கூட்டுறவு சங்கங்கள் புதிதாக தொடங்கியும் செயல்படாமல் இருந்த செயலாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு இந்த எந்தெந்த பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்கள் இல்லையோ அந்த பகுதியில் கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பித்து அதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த துறை சார்ந்த பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு நாம் முடிவு செய்திருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. உண்மையிலேயே துறையினுடைய வளர்ச்சி என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நம்முடைய பால் கொள்முதல் வந்து 36,50,000 மேல் நம்முடைய ஒன்றியங்கள் கொள்முதல் செய்கிறது. நான் பால்வளத்துறை என்று எடுத்துக்கொண்டால் அந்த சங்கங்கள் அதை பெற்றுக்கொண்டு உள்ளூரிலே விற்பனை செய்யக்கூடியது என்பது அது இன்னும் ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கிறது. இரவு நம்ம ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய பால் நம்ம கையாள்வது வந்து அதிகரித்திருக்கிறது. நீங்கள் அவங்க என்ன அறிவித்தாலும் நம்முடைய செயல்பாடு என்பது இன்றைக்கு மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய விளைவாக நான் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கின்றேன், நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்கின்ற பல்வேறு திட்டங்கள் சலுகைகளும் அதிகரித்திருக்கிறது. பால் உற்பத்தியும் அதிகரித்திருக்கிறது, பால் கொள்முதலும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதேபோல் கொள்முதல் செய்கின்ற பால் வந்து முறையாக வியாபாரம் செய்வதற்கு பால் உபபொருட்களுடைய விற்பனை மற்றும் பால் விற்பனை வந்து அதிகப்படுத்தி இருக்கின்றோம். 2 தினங்களுக்கு முன்னால் நாங்கள் அமர்ந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏற்கனவே தேர்ந்து செய்யப்பட்ட ஒன்று வேற அழைத்து அந்த எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்ஸ் எப்படி இருக்காது என்பதை நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்திருக்கின்றோம். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்களின் அடிப்படையில் அதற்காக ஒரு கொள்கை திட்டம் வகுத்து, எக்ஸ்போர்ட் பாலிசி வகுத்து நாங்கள் அவர்களுக்கும் அந்த பணியும் நாங்கள் தொடங்கலாம் என்று கருதுகின்றோம். எனவே பாலினுடைய வரத்து இன்னும் அதிகரிக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் செய்வதற்கான பணிகளும் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அத்தியாவசிய பொருட்களுடைய பால் விலையை உயர்த்துவதற்கான திட்டம் ஏதாவது இருக்கான்ட்ட, இல்லை பால் ரேட்டை குறைக்கிறதுக்கான ஐடியாஸ் எதாவது இருக்கா? ஏன்னா 3 வருஷம் மாதிரி நம்ம 3 ரூபா குறைச்சிருந்தோம் லிட்டருக்கு, மறுபடியும் ஆவினுடைய பால் கட்டணத்தை நம்ம எந்த மாற்றமும் செய்யலை. கூட்டுறதோ அல்லது கட்டணத்தை உயர்த்துறதோ அல்லது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? இப்போது குறைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இப்போவுமே நம்ம வந்து என்னை பொறுத்தவரை நம் இந்தியாவில் யாருமே இந்த அளவுக்கு விலையில் வந்து கொடுக்கலை. கொடுக்கவில்லை என்பதை விட கொடுக்க முடியாது என்பது தான் உண்மை. ஏன்னா நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நுகர்வோர் எந்த சிரமத்திற்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு திட்டமாக இதை வைத்திருக்கின்றார்கள். எனவே நான் பால் விலை குறைச்சோம். ஆனால் விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியில் ஒரு சில மத்தியில் வந்து எந்த சூழ்நிலையிலும் பால் வந்து ஒரு நஷ்ட சூழ்நிலை வந்துவிடக்கூடாது, எனவே தேவைப்படுகின்ற பால் பிராண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் விலை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் இது சம்மந்தமாக கண்டிப்பாக கன்சியூமர்ஸ்கிட்ட பேசி தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம். அல்லாமல் நாங்கள் வந்து திடீர்னு விலையை உயர்த்துவதற்கான முடிவுகள் இல்லை. கன்சியூமர்ஸ்ட்டையும் பேசி அப்படி ஒரு அமிக்கபிள் சுச்சுவேஷன் வந்துன்னா நம்முடைய மாண்பு முதல்வரோடும் ஆலோசித்து வருகின்ற காலகட்டங்களில் பண்ணுவோம். இப்போ அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்லை. சார், ஆவினுடைய பல ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்ஸுமே மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த வருஷம் நாங்கள் வந்து பிராண்டிங் ஒரு முக்கியமான விஷயமாக எடுக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து நம்ம பிராண்டிங் பண்ணலை. இப்போ நீங்களே என்கிட்ட கேட்கல லாஸ்ட் இயர் ஏன் நீங்கள் பண்ணலைன்னு. நாங்கள் ஏன் பண்ணலைன்னா
எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு பால் வந்த பிறகு எங்களுக்கு விற்பனை அதிகரிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது. இப்போது அந்த நிலையை நாங்கள் எட்டிவிட்டோம். எனவே நாங்கள் வந்து விற்பனையை பெருக்குவதற்கான எல்லா வழிமுறைகள் அந்த பிராண்டிங்கோடு சேர்ந்து எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றோம். வெகு விரைவில் ஆவினதற்கான திட்டங்களோடு நீங்களே பார்க்க முடியும், விசிபிளாக வருவோம். சென்றமலை பருவமழை காலத்தில் பல்வேறு சிக்கல்களை வந்து நம்ம சந்தித்தோம். பால் உற்பத்தி இதுலாம் ஆவின் தயாரிப்பு கூட கொஞ்சம் தண்ணீர் முழுது. தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த மழை காலத்தில் எதிர்கொள்ள? இன்றைக்கு நடந்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டத்தில் கூட நானும் நம்முடைய துறையினுடைய செயலர் அவர்களும் நம்முடைய எம்டி மற்றும் அலுவலர்கள் எல்லோரும் இருந்து ஒரு பிளான், அதாவது ஒரு டிசாஸ்டர் வருகின்ற நேரத்தில் அதை எப்படி கையாள்வது என்பதற்கான ஒரு திட்டத்தை வகுப்பதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். மழைக்காலம் வருவதற்கான முன்னால் அந்த திட்டம் நம்முடைய ரெடியாக இருக்கும். அதுவும் சென்ற ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதை நம்முடைய கையாண்டதில் நமக்கு கிடைத்தக்கூடிய அனுபவங்கள் எல்லாற்றையும் வைத்து இனி வருகின்ற காலகட்டங்களில் எந்த நெருக்கடி வந்தாலும் ஆவின் அதை கையாளுகின்ற விதத்தில் நாங்கள் ஒரு திட்டத்தை தயாரிக்க இருக்கின்றோம். அது சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். நான் இப்போ ஒன்றும் சொல்லலை, நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஐசியூவில் இருக்குது, யார் ஆக்சிஜன் கொடுக்காங்களோ அந்த அதை மட்டும் காப்பாற்றக்கூடியவளாக இருக்குன்றிருக்கு. பட் எங்களுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு போதிய எது கிடைக்கல என்பது வருத்தம். அதனுடைய மாண்பு முதல்வர்களும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒரு ஒன்றிய அரசு ஒரு பாகுபாடு இல்லாமல் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, அது வருத்தத்தையே தருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.